விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத மாணவர்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் புதிதாக படித்து கொண்டு வருகிற பாடம் மீட் த சர்ச், சபையை சந்திப்போம் என்ற இந்த புதிய பாடம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளையும் கூட இரண்டாவது பாடமாக இந்த பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். நாம் படிக்கிறோம் எபேசியர் 2:20, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று எபேசியர் 2:20 நாம் படிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் படித்துக் கொண்டுகிற பாடம் அப்போஸ்தலர் 2:10, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தரம் பெற்று 3000 அங்கத்தினர்களாக முதல் முதலே சபையில சேர்க்கப்பட்ட அந்த சபையை குறித்து நம்ம இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். அந்த சபையை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அது எப்படியாக புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறியது என்பதை குறித்தும் இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இது சொல்லப்படுகிற வசனங்களையும் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளையும் நீங்கள் உங்களுக்கென்று எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், ஜபம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் இந்திய வேத மாணவர்களே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் மீட் த சர்ச், சபையை சந்திப்போம். இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த சபை என்ற வார்த்தை சொல் மிகவும் நலிந்து மெலிந்து சுருங்கிவிட்டது. அதனுடைய பொருள் என்ன என்று தெரியாமல் கிறிஸ்தவர்களாகி நாம் உலகெங்கிலும் இருக்கிறோம். பொதுவாக சபை என்று நினைப்பது நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சென்று திரும்புகிற ஒரு இடம், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு இடம், காணிக்கை கொடுக்கிற ஒரு இடம், அது பாஸ்டருடைய வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு பொது கட்டடமாக இருக்கலாம். இவ்வளவு தான் நம்முடைய அபிப்பிராயம். ஆனால் சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம், சபைக்கு தலை கிறிஸ்து, சபையானது கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கிறாள். இந்த மாதிரி கருத்துக்களை நாம் முதல்ல உணர வேண்டும். சபை குறித்து இயேசு கிறிஸ்து தமது சொந்த வாயில் சிலுவைக்கு முன்னால் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16:18 ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். இருந்தாலும் கையில் ஒரு பேனாவோடு நீங்கள் இந்த வசனத்தை படித்து சபை என்ன என்பதை விளங்கி கொள்ளும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனத்தில் சபை என்ற வார்த்தையை கவனித்தோம். அடுத்ததாக இந்த சபையை உற்பத்தி செய்வது, உருவாக்குவது இயேசு கிறிஸ்து. சபை நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். அப்படியால் சபையை மனிதர்கள் கட்ட முடியாது. காரணம் என்னன்னா, மனிதர்கள் கட்டுகிற கட்டடங்களை பூகம்பங்களோ சுனாமிகளோ போரும் தரைமட்டமாக்கிவிடும். அது கட்டடம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற சபையை பாதாளமே மேற்கொள்ள முடியாது. ஹெல் கேனாட் ப்ரவைல் ஓவர் இட். அப்போது பாதாளமே மேற்கொள்ள முடியாத சபைன்னு சொன்னால் அது ஆவிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது நமக்கு இலக்கணம் தெரியும், நேற்று, இன்று, நாளை. நாளை என்று சொன்னால் அது எதிர்காலம், நேற்று என்று சொன்னால் அது கடந்த காலம், இறந்த காலம், இன்று என்று சொன்னால் நிகழ்காலம், நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னால் அது எதிர்காலம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருந்த அந்த இடத்துல சபை இல்லை, இனிமேல் கட்டப்போவதாக சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது சபை கட்டாமல் போய்விட்டாரா? அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லையா? ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இயேசு
சபை கட்டுவேன் என்று சொன்னது அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை முன்னிட்டு சொல்லியிருக்கிறார். சபை கட்ட ஆரம்பித்தது சிலுவையில், அவருடைய மரணத்தில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாளில் மரித்தோர்ந்து எழுந்தார். அதுதான் கட்டப்பட்ட சபை. The resurrected body of Jesus Christ, it is the church. மரித்தோர்ந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சபையாக இருக்கிறது. அந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இந்த வசனத்தை சொன்ன உடனேயே இயேசு கிறிஸ்து கூடுதலாக மத்தேயு 16 அதிகாரத்தில் அந்த சபையை கட்டும்படியான வேலை எப்பொழுது வருகிறது என்று சொல்கிறார். இதை மத்தேயு 16:21 வசனத்தில் படிக்கிறோம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாய் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இந்த ஒரு வசனத்தில் சபை கட்டப்படும் இடம் எருசலேம், எப்பொழுது பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் வேத பாரகரும் அவரை சிலுவிலே கொன்றபோது மூன்றாவது நாளில் அவர் மரித்தோர்ந்து எழுந்தபோது இது நடக்கப் போகிறது என்று சொல்கிறார். இந்த சபை இப்பொழுது எங்கே போயிற்று? உலக வரைபடத்தில் காணாமல் போன ஒரு கிராமமா சபை, அல்லது அந்நிய ஆட்சியாலே கவரப்பட்ட ஒரு நாடா சபை? உலகம் முழுவதுக்கும் பயனளிக்கும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உலகம் முழுவதும் அல்லவா இருக்க வேண்டும்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த சபையை குறித்து பேசும்போது அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார், நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இது மத்தேயு 28:19 வசனத்தில் நாம் படிக்கிறோம். அப்படியால் சபை என்பது உலகளாவிய ஒன்றாகவும் சபையில் சேருகிற மக்கள் உலகளாவிய எல்லா ஜனங்களையும் காட்டுகிறது. சபை ஞானஸ்தானத்தின் வழியாக உருவாக்கப்படுகிறது. பாவ மன்னிப்புக்கென்று மனிதர்கள் கீழ்ப்படியும் போது சபையாக அவன் மாறுகிறான். இதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக இன்றைய பாடம் அமைகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:18 வசனத்தில் இந்த கல்லின் மீது என்று இயேசு சொல்கிறார். அங்கே எந்த கல்லும் இல்லை. இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலரோடு பேசும்போது, குறிப்பாக பேதுரு இடத்துல பேசும்போது, அங்கே ஒரு பெரிய கல் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே கல் என்று பேசப்பட்டது பேதுரு அப்போஸ்தலர் சொன்ன ஒரு அறிக்கை. இதை மத்தேயு 16:16 வசனத்தில் நாம் படிக்கிறோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த கருத்தின் மீது, அந்த உபதேசத்தின் மீது, அந்த தத்துவத்தின் மீது சபை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை செய்த பேதுருவை இயேசு எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். இதை மத்தேயு 16:17 வசனம், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, கவனியுங்கள், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு யார்? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த கருத்தை பரலோகத்திலுள்ள பிதா பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். பேதுரு தன்னுடைய சுய அறிவினால, மாம்சமும் இரத்தத்தினால அதை அவன் சொல்லவில்லை. இட் வாஸ் ரிவீல்ட் பை த ஃபாதர் இன் ஹெவன். ஆகவே இயேசு பேதுருவை பாக்கியவான் என்று சொன்னார், பிளஸ்ட் என்று சொன்னார். இதையெல்லாம் ஒன்று கூட்டி நீங்கள் படித்து பார்த்தால் சபை என்பது இயேசுவை ஜீவனுள்ள குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று உணர்வது தான். நோயிங் ஜீசஸ் இஸ் த ட்ரூ சன் ஆஃப் த லிவிங் காட் ஆஸ் கிரைஸ்ட். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவது தான் பாக்கியமும்
பாதாளம் மேற்கொள்ள முடியாத திருச்சபையின் அடையாளமாக இருக்கிறது. சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசும்போது ஆரம்பம் முதலே ஒரு கல்லை தத்துவமாக வைத்து பேசிக்கொண்டே வருகிறார். உதாரணமாக மத்தேயு 7:24, ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு, கவனிங்கள், நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இங்கேயும் புத்தி உள்ள ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அந்த மனிதன் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அந்த கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட அந்த மனிதனை உருவகமாக கண்மலையின் மேலே கட்டப்பட்ட மனிதன். He was built on the rock. Rock is only a illustration here. It was a word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட ஒரு மனிதன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் புத்தி உள்ள மனிதனாக இருக்கிறான். ஆதியாகமம் 28:11-12, பழைய ஏற்பாட்டில் 34வது பக்கம், ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை தொட்டி எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவளும் இறங்குகிறவளுமாய் இருந்தார்கள். நாம் படிக்கிற இந்த பகுதி யாக்கோபு ஆபிரகாமனுடைய பேரன். ஒரு நாள் அவன் பயணம் போகையில் சாயங்காலம் ஆயிற்று, இரவு வந்தது. ராத்தங்கும்படியாக ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து தலையடியிலே வைத்து அவர் படுத்துக்கொண்டார். இங்கே ஒரு கல்லை பார்க்கிறோம். எல்லா கல்லும் தான் இருக்குது, ஆனால் இந்த கல்லில் எதுவும் இல்லை. ஆனால் அந்த கல் மேல் படுத்திருந்த அவனுடைய தலைக்குள்ள ஒரு தரிசனம் ஏற்படுகிறது. அந்த தரிசனம் எந்த மனிதனும் பார்க்காத ஒரு தரிசனம், கேள்விப்படாத ஒரு தரிசனம். வானம் திறந்திருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள், பூமியிலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள். இந்த காட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கருத்து அப்படியே இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 1:51 நினைவு கூறுகிறார். ஆக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னாரே, அந்த சபை வானத்துக்கும் பூமிக்கும் ஏணியாக இருக்கிறது. அந்த சபையில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சபை என்பது பரலோகம் திறந்திருக்கிறதையும் பூலோகத்தில் விசுவாசிகள் இருப்பதையும் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. 118வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் 745வது பக்கம், 22வது வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று, அது கத்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை சபையில் எப்பொழுதாவது படித்திருப்பார்கள், நீங்கள் கேட்டிருக்கலாம். தலைக்கு மூளைக்கல், அதாவது சபை குறித்து பேசும்போது பூமியில் கட்டப்பட்ட அந்த சபைக்கு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். ஆனால் மூளைக்கல்லாக இருக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மனிதர்களாலே தள்ளப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார். அந்த யூத சமுதாயம் அவரை தள்ளி அவரை சிலுவில் அறையுங்கள் என்று ஒப்பு கொடுத்தது. அவரை சிலுவில் அறைந்தார்கள். அதனால் மனுஷர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாகிய கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்துக்கும் இரட்சிப்புக்கும் தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். இது கத்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்பொழுது சபையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 28:16-16,
பழைய ஏற்பாட்டில் 832 பக்கம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இது ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 750 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசையா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனத்தில் அந்த மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், எருசலேமுக்கு இன்னொரு பெயர் சியோன், சியோனில் வைக்கிற அந்த கல் நன்றாக பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, அது மூளைக்கல்லாக இருக்கிறது, அது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது, அந்த கல்லின் மீது விசுவாசம் வைக்கிறவன் பாக்கியவானாக இருக்கிறான். இவைகள் அனைத்தும் கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்ட் வாஸ் டெஸ்டட், டெம்ப்டட் அண்ட் ஹி வாஸ் ப்ரூவன் பியாண்ட் எனி க்வெஸ்டின் சின்லெஸ் சேவியர் அண்ட் ஹி வாஸ் குரூசிஃபைட், பரீட் அண்ட் ரிசரெக்டட். தேர்ஃபோர் வி புட் அவர் ஃபெய்த் ஆன் ஹிம், வி கனாட் பி ஷேக்கன் எனி மோர். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த இடத்துல திடாஸ்திபாரமான அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது, அது சியோனில் வைக்கப்பட்டது என்று இதுவரைக்கும் சொன்னால் போதாதா? கூடுதலாக விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் சபைக்குள் வந்த ஒருவன் அழிந்து போவதில்லை, கெட்டு போவதில்லை, நாசமடைவதில்லை. ஆக ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து அவரிடத்தில் விசுவாசிக்கிற மனிதனுக்கு இரட்சிப்பாக இருக்கிறார். தானியேல் எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம் 2:31 பழைய ஏற்பாடு 34 வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையின் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமுமான வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுகுண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லவோ என்றால் பேனால் அடிக்கோடுங்கள், ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. இது ஒரு முக்கியமான தகவல். தானியேல் தீர்க்கதரிசி நேபுகாத் நேச்சார் இடத்துல ஒரு தகவலை சொல்கிறார். அதாவது நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு பூமியில் 3 ராஜ்யங்கள் உலகளாவிய ஆட்சியை செய்தது. நேபுகாத் நேச்சாரை பொன்னுக்கு சமானமாகவும், மேதிய அரசை வெள்ளிக்கு சமமாகவும், கிரேக்க பேரரசை வெண்கலத்துக்கு சமமாகவும், ரோம பேரரசை இரும்புக்கு சமமாகவும் ஒப்பிட்டு இந்த 2 பேசப்பட்டிருக்கு. அதாவது நேபுகாத் நேச்சார் ஒரு தரிசனம் காண்கிறார், இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தேவன் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த கனவை விவரித்து அதற்கான காரணங்களை சொல்கிறார் தானியேல். அதாவது இந்த நிகழ்ச்சி அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்னால் நடந்தது. அதாவது பாபிலோனியன் கிங்டம், மீடோ பெர்ஷியன் கிங்டம், கிரீஸ் கிங்டம் அண்ட் ரோமன் கிங்டம், ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் இருந்த 4 பெரிய ராஜ்யங்கள். இந்த 4 ராஜ்யங்களுடைய வேல்யூஸ், தன்மைகளை பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இந்த சிலை அப்படி நிற்கும்போது இதெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான் கனவில். எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல, கையால் பெயர்க்க முடியாத ஒரு சின்ன கல் அங்கிருந்து புறப்பட்டது, புறப்பட்டு வந்து அந்த சிலையினுடைய பாதத்தில் மோது. ஒரு சின்ன கல் மோதி இவ்வளோ பெரிய சிலை துண்டாக தூளாக தூசியாக மாறி, வைக்கோல் போல தூசியாக மாறி பறந்து இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போச்சு.
ஆனால் அந்த சிலையை மோதின கல் வளர்ந்து வளர்ந்து பெருகி பெருகி பூமி முழுவதும் நிரப்பிற்று. இந்த தீர்க்கதரிசன் பொருள் என்னன்னா, பாபிலோனிய பேரரசுக்கு பிறகு, மேதிய பேரரசுக்கு பிறகு, கிரேக்க பேரரசுக்கு பிறகு, ரோம பேரரசுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய உலகளாவிய ராஜ்யம் அமைக்கப்படும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசு சிலுவையில் அறிந்தவர்கள் ரோமர்கள், அதான் கடைசி ராஜ்யம். இயேசுனுடைய மரணத்துக்கு பிறகு ரோம ராஜ்யம் முடிந்தது. உலகளாவிய இந்த நான்கு ராஜ்யங்கள் அழிந்து விட்டது. அன்றைக்கு துவங்கின அந்த சின்ன கல் எருசலேமில் உலகளாவிய திருச்சபையாக, தேவனுடைய ராஜ்யமாக இப்பொழுது பூமி எங்கும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, God has destroyed all the physical kingdoms. Now God has put a spiritual kingdom universally. உலகம் முழுதுக்குமான ஒரு ராஜ்யத்தை கிறிஸ்துக்குள்ளே உண்டாக்கியிருக்கிறார். இந்த ராஜ்யம்தான் கிறிஸ்து சொன்னார், நான் என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன் என்று சொன்னார். எபிரேயர் 12:28. ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். இந்த இடத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுக்கு பிரியமான தொழுகை செய்யும்படி பயந்து நடுங்கி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க கடவோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். பாபிலோனிய பேரரசு அழிந்தது, மேதிய பெர்சிய பேரரசு அழிந்தது, கிரேக்க பேரரசு அழிந்தது, ரோம பேரரசு அழிந்தது, இன்றைக்கி உலகளாவிய அரசு ஒன்றும் இல்லை. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் அசையாத ஒன்றாக இருக்குதான். இங்கிலீஷில் திஸ் கிங்டம் அன்ஷேக்கபிள், எவர்லாஸ்டிங், இது ஒரு நிலையான நித்தியமான ராஜ்யமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த சபையை குறித்து பேசும்போது, ராஜ்யத்தின் திறவுகோலை இதோ நான் உனக்கு தருகிறேன், பூமியிலே நீ எதை பூட்டுவாயோ பரலோகத்தில் அது பூட்டப்படும், பூமியிலே நீ எதை கட்டவிழ்ப்பாயோ பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னார். அதனால் என் அன்பு சகோதரர்களே, சபை ராஜ்யமாக பேசப்படுகிறது. சபையில் கீழ்ப்படுகிறவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களும், கீழ்ப்படியாதவர்கள் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறார்கள். கீழ்ப்படுகிறவர்கள் வசனத்தின்படி நடக்கிறவர்களும், கீழ்ப்படியாதவர்கள் வசனத்தை எதிர்கொள்ளுமாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் விளங்கி கொண்டால் சபை என்பது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை உங்களால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். கடற்கரையில் அப்பா அம்மாவோட ஒரு பையன் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே போனான், ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருந்தான். அப்பொழுது கொஞ்ச நேரம் பொறுத்து அவனுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியல, அந்த ஸ்ட்ராவை முட்டி போட்டு கடல் தண்ணியில் முக்கி அந்த தண்ணியை உறிஞ்சினான். அவங்க அப்பா அம்மா பதறி போய், டே அடே அது உப்பு தண்ணி, அதை உறிஞ்சாத என்று சொன்னாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் என்ன சொன்னான், முதல்ல நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த பாட்டில் இருந்த தண்ணி ரொம்ப ருசியாக இனிப்பா சந்தோஷமாக இருந்தது, இப்போ இவ்வளோ பெரிய கடல் நான் மொத்தத்தையும் உறிஞ்சி குடிக்கலான்னு அல்லவா நான் இந்த ஸ்ட்ராவை நான் இந்த கடலில் போட்டேன், இந்த தண்ணியில் போட்டேன் அப்படின்னா. இந்த உதாரணம் கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது ஒரு ஸ்ட்ரா போட்டு கடலில் இருக்கிற தண்ணியை யாராவது உறிஞ்ச முடியுமா, உறிஞ்சி எடுக்க முடியுமா? ஒரு தம்ளர் தண்ணி, ஒரு புட்டியில் இருக்கிற சிறு தண்ணியை வேணால் உரியலாம், கடல் தண்ணியெல்லாம் உரிய முடியாது. பூமியில் 1/3 பகுதியாக கடல் இருக்கிறது. கடல் தண்ணி நீங்கள் அள்ளி அள்ளி ஊற்றி அதை எடுக்க முடியாது. அப்படி தான் சபை இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தி, சபை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்போது, இவ்வளோ பெரிய விசுவாசத்துக்குரியதாக இருக்கும்போது, இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுதலை காட்டக்கூடியதாக இருக்கும்போது,
அது கிறிஸ்தனுடைய மரணத்தின் வழியாக வாங்கப்பட்டதாக இருக்கும்போது அதுக்குள்ளே வாழ்கிற ஒரு ஆத்மாவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது எவ்வளோ அவசியம். நான் சபைக்கு போகிறேன், நான் சபையில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அங்கத்தினராகும் உரிமையை ஐ பிகம் எ மெம்பர் என்ற அறிவில் தான் நீங்கள் அதை பேசுகிறீங்க. ஆனால் உண்மையில் சபை என்பது யூனிவர்சல், சபை என்பது முழு உலகத்தையும் அடையாளமாக காட்டுது. அதனால தான் கத்தோலிக்கர்கள் சபை நல்ல வேலையாக அவங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, கேத்தலிக்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கேத்தலிக்னா யூனிவர்சல்னு அர்த்தம், உலகளாவிய. உண்மையிலே அந்த வார்த்தை அது வரைக்கும் கரெக்ட் தான். கேத்தலிக் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை யூனிவர்சல்ன்ற வார்த்தை சரிதான். ஏனென்றால் சபை என்பது ஒரே ஒரு சின்ன ஒரு புள்ளியில் கூகுள் மேப்பில் தேடுறதாக ஒன்று இல்லை, அது உலகளாவிய ஒன்றாக இருக்கிறது, உலகளாவிய மக்களுக்கானதாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற யாவருக்கான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தால் வாங்கப்பட்டு கழுவப்பட்ட மக்களால் அது அடையாளம் காட்டப்படுகிறது. அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது பரலோகத்துக்குரிய ஏணியை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து தேவ வார்த்தைகளாலே தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் ஜப தூபமாக காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது வாசனை நிறைந்ததாக இருக்கிறது, திட அஸ்திவாரமுடையதாக இருக்கிறது, அதனுடைய வல்லமை யாரால் தொட முடியாததாக இருக்கிறது. அதற்குள் வாழ்கிறவர்கள் அசைக்கப்படக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு தகுதியை உடைய ஒரு சபையை உங்கள் உள்ளூரில் 1, 2, 3 பேராக கூட நீங்கள் துவங்கி விடலாம். ஏனென்றால் மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனத்தில் எங்கே 2, 3 பேர் என் நாமத்தில் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற 100, 1000, 10,000 பேர் போகிற எல்லா சபைகளும் 1, 2 மக்களால் தான் துவங்கப்பட்டது ஆரம்ப காலத்தில். இன்றைக்கு ஏராளமான மனிதர்களுடைய சபைகள் இருக்கும்போது நீங்கள் உண்மையான சபையாக உங்களை நீங்கள் துவக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளிருந்தே நீங்கள் துவங்கலாம். ஆகவே நீங்கள் மற்றவர்களை பார்த்து புண்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூ கன் பிகின் ஏ லோக்கல் சர்ச் ரைட் இன் யுவர் ஹவுஸ். நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு விசுவாசமுள்ளவர்களாகி உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமார் என்று அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்போது ஜீவனுள்ள திருச்சபையாக நீங்கள் மாறுகிறீர்கள். அது உங்கள் வீட்டிலே துவங்கப்படும், வருங்காலத்தில் அது ஒரு பெரும் திருச்சபையாக மாறும். இவ்விதமாகத்தான் இன்றைக்கும் சியோனிலே வைக்கப்பட்ட திட அஸ்திபாரமான அந்த சபை உலகெங்கிலும் கடந்த 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த நாளில் கடவுள் உங்களுக்கு தந்த இந்த வெளிப்பாட்டை, இந்த வசனங்களை நன்றாக புரிந்து கொண்டு வாழும்படி உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தி இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அன்பான தகப்பனே, நாங்கள் வாசித்த ஜீவனுள்ள சபை கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டானது என்பதையும் அது பரலோகத்தையும் பூமியை இணைக்கிறதாகவும் அது பூமியின் ராஜ்யங்களை தகர்த்து விட்டதாகவும் திட அஸ்திபாரம் உள்ளதாகவும் கண்மலையின் மேல் கட்டப்பட்டதாகவும் கிறிஸ்து தலையாகவும் நாங்கள் அதன் உடலாகவும் இருக்கிறோம் என்பதை விளங்கி கொள்ள பொறுமையும் தாழ்மையும் கிருபையும் எங்களுக்கு தாரும். வசனத்தை கேட்ட சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?